ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த துணி சோப்பு ஒரு பாக்ஸ் எதுக்காக வாங்கியிருக்கிறோன்னா, முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். அவங்களுக்கு நான் எப்போவுமே போனேன்னா ஸ்நாக்ஸ் வாங்காமல் போகிறதே கிடையாது. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மாதிரி ரொம்பவே விருப்பப்படுவாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்மளால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் செய்யலாம் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சிக்கிட்டுருக்கிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறோன்னா, துணி சோப்பு தான் கொடுக்க போகிறோம். என் மேலே ரொம்பவே எல்லாருக்குமே பாசம். நான் வந்து ஆபீஸ் போகிற வழி தான் அது. முதியோர் இல்லம் பாருங்களேன், இங்கே வந்து துணி சோப்பு நம்ம கொடுத்துட்டோம். இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், வயசானவங்களுக்கு கட்டில் மெத்த போட்டு சுகமாக தூங்குற மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே வெளியில் வந்தோன்னு வைங்களேன், ஒரு ரூமு. இது வந்து சும்மா தான் இருக்குது இந்த ரூமு, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அதில் சேர்த்துடலாம். அடுத்தது வந்து பேஷண்ட் ரூம், உடம்பு சரியில்லாமல் போகும் பார்த்திங்களா வயசானவங்களுக்கு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஆஃபீஸ் ரூமு. இதில் வந்து இது ஸ்கூல் தானே, அதனால தான் ஒரு சில திங்ஸ்லாம் இருக்குது. இந்த தாத்தா வந்து இவருக்கு அந்த ஹோம்னால் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா ரொம்ப நாளாகவே இங்கே இருக்கிறார், ரொம்ப ஒரு சில வருஷங்களாக இருக்கிறாருன்னு வைங்களேன். அப்புறம் இன்னொரு பெரிய கூத்து என்னாச்சுன்னா, இந்த தாத்தா வந்து எங்கேயோ, இவர் வந்து ஹிந்திக்காரர் தான், எங்கேயோ படுத்திருப்பார், எங்கேயோ தூங்குவார், எங்கேயோ சாப்பிடுவார், யாராவது கொடுக்குறதுல சாப்பிட்டுட்டு யாசகம் மாதிரி அப்படின்னு வைங்களேன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. இவங்களெல்லாம் உடம்பு உழைக்க முடியாதுங்க, ஏன்னா இவங்கெல்லாம் அப்படியே வளர்ந்துட்டாங்க. அப்படியே வளர்ந்து உடம்பு உழைக்காமல் துணி துவைக்காமல் குளிக்காமல் கூட இருப்பாங்களே தவிர, இந்த மாதிரி ஹோம் நமக்காக தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்களெலாம் யோசிக்கவே மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அப்போ தான் ஹோமை விட்டு வெளியில் வந்தேன் பாருங்கள், இந்த தாத்தா கிடச்சாரு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு கேட்டார். நான் சரி சாப்பாடு போட்டு படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு தங்குறதுக்கு இடம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை, நான் பேசுகிறது அவருக்கு புரியல, அவர் பேசுகிறது எனக்கு புரியல, சரி வாங்க அப்படின்ட்டு அந்த ஹோமில் கொண்டு போய் விட்டாக்கா அந்த தாத்தாவுக்கு ஹிந்தி தெரியும். அவர் அப்புறம் பேசினார், அப்புறம் ஹோமில் இருந்தவங்களுக்கு இருந்த இடத்துல சாப்பாடு எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் அவங்க பேசியிருந்தாங்க, அப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க சிஸ்டர் ஃபோன் பண்ணி அவர் கிளம்பிட்டார் சிஸ்டருங்கிறாங்க, ஏன்னா இவங்கள மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இருக்க முடியாது இங்கே. யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துப்பாங்க. இப்போ ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோன்னா, நானும் போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கிறேன், வர்ற வழியெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர் கேட்குறேன், அவங்களும் ஒரு சில பேர் வராங்கிறாங்க, மறுபடியும் அவங்க கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி பார்க்கலாம் கிடச்சாங்கன்னா கொண்டு வந்து சேர்த்துற வேண்டியதான். ஓகே, பாய் எல்லாருக்கும்.